அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள ஊரடங்கு குறித்து அரசாங்கத்தின் மற்றொரு அறிவிப்பு. தனியார் பாடசாலைகள் தனியார் வகுப்புகளுக்கு விடுமுறை, அரசாங்கம் அறிவிப்பு. 20வது திருத்தத்தை நிறைவேற்ற ஏன் இவ்வளவு அவசரம்? சுமந்திரன் வெளியிட்ட முக்கிய காரணம். யாழில் ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா? பொதுமக்களுக்கு பொலிசார் விடுத்துள்ள அறிவிப்பு. ஒற்றியாட்சி தீர்வை உதறினால் செவ்வாய் கிரகம் செல்லுங்கள், தமிழர்களை மிரட்டும் தினேஷ் குணவர்த்தன. பேங்குட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் போலீஸ் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊரடங்கு உத்தரவு மறு அறிவித்தல் வரை தொடரும் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இதேவேளை கம்பக மாவட்டத்தின் திவிலப்பட்டியம் மற்றும் மினுவாங்குடை ஆகிய போலீஸ் பிரிவுகளிலுடன் அமலுக்கு வரும் வகையில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு உத்தரவு சட்டம் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் திவிலப்பட்டியம் மற்றும் மினுவாங்குடை ஆகிய பிரதேசங்களில் ஊரடங்கு காலத்தில் பயணிப்பதற்கான அனுமதி பத்திரம் தேவைப்படுவோர் மினுவாங்குட போலீஸ் நிலைய உதவி போலீஸ் அத்தியகர் சிபிரிசுடன் 07185915167 எனும் இலக்கத்தில் தொடர்பை ஏற்படுத்தி தகவல் தெரிந்து கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைவிட திவிலப்பட்டியம் மற்றும் மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த துறைமுகத்தில் தொழில் புரிபவர்களை மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை தொழில் நடவடிக்கைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என இலங்கை துறைமுக அதிகார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை மினுவாங்குடை திவிலப்பட்டிய பகுதிகளில் வசிக்கும் இராணுவம் கடற்படை மற்றும் விமான படையினரை சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திவிலப்பட்டிய பகுதியில் பெண்ணொருவர் கோவிட்19 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் சமூக பரவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. தனியார் பாடசாலைகள் தனியார் வகுப்புகளுக்கும் விடுமுறை, அரசாங்கம் அறிவிப்பு. நாடு முழுவதும் இன்று முதல் ஆரம்பமாகும் 2வது தவணை விடுமுறையானது தனியார் மற்றும் இலங்கையில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலைகளுக்கும் பொருந்தும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்தில் உள்ள சகல தனியார் வகுப்புகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அனைத்து முன்பள்ளிகளும் இன்று முதல் மூடப்படுகின்றது. கம்பகா மாவட்டம் திவிலப்பட்டிய பகுதியில் பெண்ணொருவர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் தொற்று பரவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை தொற்று உறுதியான பெண்ணின் 16 வயது மகளுக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 20வது திருத்தத்தை நிறைவேற்ற ஏன் இவ்வளவு அவசரம்? சுமந்திரன் வெளியிட்ட முக்கிய காரணம். 20வது அரசியலமைப்பு திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக கொண்டுவரப்படுகிறது என்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் காரணத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் ஜால் வீரசிங்கம் மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அரசியலமைப்பின் 20வது திருத்தம் குறித்த கருத்தரங்கில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சுமந்திரன் மேலும் கூறுகையில், 20வது அரசியலமைப்பு திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக கொண்டுவரப்படுகிறது என்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது. இதற்கு காரணம், நவம்பர் மாத நடுப்பகுதியில் ஜியாதின ஆணைக்குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடையவிருக்கிறது. அவ்வாறு முடிவடையும் போது இப்போது இருக்கின்ற அரசியலமைப்பு சபையினுடைய அனுமதியோடுதான் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும். தான் நினைத்தவர்களை ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த 20வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அடுத்த தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் முற்றுமுழுதாக ஜனாதிபதியினுடைய கைப்பொம்மையாகவே இருப்பார்கள். இது ஒரு பாரிய திருப்பத்தினை நாட்டில் ஏற்படுத்தும். சுயாதீனமானதும் நீதியானதுமான தேர்தல்கள் கடந்த வருடங்களில் இந்த நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒரு பாரிய சவால் ஏற்படும். அதுதான் இத்தனை அவசரம். ஆனபடியால் தான் அவருடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட இந்த 20வது அரசியலமைப்பு திருத்த ஏற்பாடுகள் பலவற்றுக்கு எதிர்ப்பு இருந்த போதும் அவர்கள் அவற்றை மாற்றியமைப்பதாக இணங்கிக் கொண்டாலும் கூட ஏற்கனவே பிரசுரிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தையே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார்கள். இல்லையென்றால் திருத்தங்களை உள்ளடக்கி வர்த்தமானியில் திரும்பவும் அரசியலமைப்பு திருத்தம் பிரசுரிக்கப்பட வேண்டும். அதற்கு 2 வார கால அவகாசம் தேவை. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவதற்கு 1 வார கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்க நவம்பர் மாதம் கடந்துவிடும். எனவேதான் 20வது திருத்தத்தை நிறைவேற்ற இவ்வளவு அவசரம் காட்டப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாலில் ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா? பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு. ஜாழ்ப்பாண குடாநாட்டு மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி செயற்படுமாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ கோரிக்கை விடுத்துள்ளார்.
தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அச்சநிலைமை தொடர்பில் ஜால் மத்திய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்த போது அவர் இவ்வாறு கூறினார். மினுவாங்குட பகுதியில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றிய பெண் ஒருவர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதுடன் அந்த ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றியவர்கள் இருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் தொடர்பில் சுகாதார பிரிவினர் அவர்களோடு தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனினும் மக்கள் இதிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பூர்ண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஜால்குடா நாட்டில் ஊரடங்கு சட்டம் மற்றும் முடக்கம் ஏற்பட்டால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். எனவே அதற்கு முன்னேற்பாடாக பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கோவிட் 19 தொற்று ஏற்படாதவாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வீடுகளை விட்டு வெளியில் வரும்போது முகக்கவசங்களை அணிந்து கைகளை நன்றாக கழுவி சமூக இடைவெளியை பின்பற்றுவதன் மூலம் குறித்த தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் தனியார் மற்றும் அரச பேருந்துகளில் இருக்கை மட்டத்திற்கு பயணிகளை ஏற்றுமாறும் சாரதி நடத்துனர்களை அறிவுறுத்தினார். ஒற்றியாட்சி தீர்வை உதறினால் செவ்வாய் கிரகம் செல்லுங்கள், தமிழர்களை மிரட்டும் தினேஷ் குணவர்த்தன. தமிழர்கள் அரசை மதித்து அரசமைப்பை மதித்து நேர்வழியில் நடந்தால் அவர்களுக்கான அரசியல் தீர்வும் தானாகவே கிடைக்கும். ஆனால் அந்த தீர்வு ஒற்றியாட்சி தீர்வாகவே இருக்கும். அதையும் அவர்கள் உதறி எழுந்தால் எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழர்கள் செவ்வாய் கிரகம் சென்றுதான் தமக்கான தீர்வை கேட்க வேண்டி வரும் என சபை முதல்வரும் வெளிவிகார அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். தினேஷ் குணவர்த்தனம் மேலும் கூறுகையில், நாட்டின் அரசமைப்பை மதித்து அரசை மதித்து தமிழர்கள் நேர்வழியில் நடந்திருந்தால் ஆயுத போராட்டம் ஒன்று நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. பல இழப்புகளையும் தமிழர்கள் சந்திக்க வேண்டி வந்திருக்க மாட்டாது. படையினரின் தியாகத்தால் ஆயுத போரை முடிவுக்கு கொண்டு வந்தோம். தமிழர்கள் நிம்மதியாக வாழும் நிலைமை ஏற்படுத்தினோம். ஆனால் அவர்கள் திரும்பவும் பழைய நிலைக்கே செல்ல முற்படுகின்றார்கள். ஆயுத போராட்ட காலத்தில் உயிரிழந்த பயங்கரவாதிகளை விடுதலை புலிகளை நினைவு கூற அனுமதி கேட்டு வடக்கு கிழக்கில் கர்தாலை தமிழர்கள் அனுஷ்டித்துள்ளார்கள். போதாக்குறைக்கு இந்து ஆலயம் முன் உண்ணாவிரதமும் இருந்துள்ளார்கள். அரசையும் சிங்கள மக்களையும் சீட்டமடைய செய்யும் வகையில் தமது நடவடிக்கைகளை தமிழர்கள் முன்னெடுக்கின்றார்கள். நாட்டை பிளவுபடுத்தும் அரசியல் தீர்வு வேண்டும் என்று ஒற்றை காலில் அவர்கள் நிற்கின்றார்கள். தமிழர்கள் அரசை மதித்து அரசமைப்பை மதித்து நேர்வழியில் நடந்தால் அவர்களுக்கான அரசியல் தீர்வும் தானாகவே கிடைக்கும். ஆனால் அந்த தீர்வு ஒற்றையாட்சி தீர்வாகவே இருக்கும். அதையும் அவர்கள் உதறி எழுந்தால் எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழர்கள் செவ்வாய் கிரகம் சென்றுதான் தமக்கான தீர்வை கேட்க வேண்டி வரும் என கூறியுள்ளார். பிரான்சில் மனைவி பிள்ளைகள் மருமக்களை வெட்டி கொண்ட ஜால் நபர் வெளியானது அதிர்ச்சி தகவல். பாரிஸின் புறநகரான நைசில்லெசக்கில் தமிழ் குடும்பம் ஒன்றில் நடந்த கொலை பிரான்ஸ் முழுவதும் தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 வயதுக்குட்பட்ட 4 குழந்தைகள் கூட்டாக கொலையுண்ட சம்பவம் குறித்த நைசில்லெசக் நகரின் மேயர் அதிர்ச்சியும் கவலையும் வெளியிட்டிருக்கிறார். அமைதியான பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை தன்னால் நம்ப முடியாதுள்ளது என்று மேயர் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பொமினி நீதி நிர்வாக பிரிவுக்குட்பட்ட புலன் விசாரணையாளர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துகின்றனர். கொலைகளுக்கான மூல காரணம் என்ன என்பது இன்னமும் கண்டறியப்படவில்லை. புலம்பெயர்ந்து வசிக்கும் தமிழரான இளம் குடும்பஸ்தர் ஒருவரே இந்த படுகொலைகளை புரிந்துள்ளார். தனது மனைவி, கைக்குழந்தை, 4 வயது குழந்தை மற்றும் அவரது மூத்த சகோதரியின் 2 குழந்தைகள் ஆகிய 5 பேரையும் கப்தி மற்றும் சுத்தியல் என்பவற்றால் தாக்கி கொலை செய்துள்ளார். அருகே மற்றும் ஒரு வீட்டில் வசிக்கும் தனது சகோதரி குடும்பத்தினரை அங்கு வரவழைத்து அவர்களையும் தாக்கியுள்ளார். தனது தங்கையையும் அவரது கணவரையும் அவசரமாக வைத்தியசாலை செல்ல வேண்டும் வாருங்கள் என தொலைபேசியில் அழைக்க தங்கையும் தனது 4 பிள்ளைகளுடன் கணவரையும் கூட்டிக் கொண்டு அங்கு செல்ல அவர்கள் மீதும் கொடூரமாக தாக்கி 2 குழந்தைகளை கொலை செய்தும் தங்கையும் கணவரையும் தாக்க 13-15 வயதுடையவர்களுடைய ஏனைய 2 வளர்ந்த பிள்ளைகள் இவ்வாறு தமது மாமனாரின் பிடியிலிருந்து தப்பியோடியுள்ளனர். அவ்வாறு காயத்துடன் தப்பியோடிய சிறுவர்களில் ஒருவனே அருகே அமைந்திருந்த மது அருந்தகம் ஒன்றுக்குள் சென்று தஞ்சமடைந்துள்ளான். தனது மாமனார் எல்லோரையும் தாக்கிக் கொள்கின்றார் என்ற தகவலை அச்சிறுவனை அங்கிருந்தவர்களிடம் முதலில் தெரியப்படுத்தியுள்ளான். அந்த மது அருந்தகத்தின் உரிமையாளரான முகமது கமானி என்பவர் ஊடகம் ஒன்றிடம் கூறுகையில், 13 வயதான சிறுவன் பதட்டத்துடன் ஓடி வருகிறான். தலையில் இரத்தம் வழிகிறது. மாமா என்னை சுத்தியலால் தாக்குகின்றார் என்று அவன் கதறுகின்றான். அவனுக்கு பின்னால் யாரும் பெறவில்லை. நான் அவனை பார்த்து கொண்டு போலீசாருக்கு அவசர சேவையினருக்கும் அழைப்பு விடுத்தேன் என்றார். சம்பவங்களை நேரில் கண்டு அதிர்ச்சியடைந்த வேறு சிலரும் இவ்வாறு தமது அனுபவங்களை ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்றனர். கொலைகளை புரிந்த இளம் குடும்பஸ்தர் மிகவும் அமைதியானவர் என்று அயலவர்கள் கூறுகின்றனர். இப்படி கோரமாக கொலைகளை புரிந்தாரா என்பதை அவர்கள் நம்ப மறுக்கின்றனர். அவர்களுக்குள் குடும்ப பிணக்குகள் இருப்பதாக தாங்கள் அறியவில்லை என்கின்றனர். உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த அவர் கடந்த சில நாட்களாக தீவிர மன அழுத்தத்துக்கு ஆளானவர் போன்று காணப்பட்டார் என்ற ஒரு தகவலும் அயலவர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.
கொலைகளை புரிந்த அவர் தன்னைத்தானே கொல்லும் நோக்குடன் உடலில் பல இடங்களில் வெட்டி காயப்படுத்தியிருக்கிறார். அவசர சேவையினர் அவரை மீட்டபோது சுய நினைவிழந்து கோமா நிலையில் கிடந்துள்ளார். தற்சமயம் பாரிஸின் புறநகர் பகுதி மருத்துவமனை ஒன்றில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.